தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். தமிழ் ப்ளஸ் மனித நல்ல உங்களுக்கும் வணக்கம். ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்கோட் பேட்டர்ன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யார் இருந்தாலும் பார்த்த உடனே ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது கண்டுபிடிக்காத மாதிரி நீங்கள் அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது பாஸ்வேர்ட் போட்டாலும் தெரியாத மாதிரி யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்கோடோட ஆப்பை வச்சு ஒருவேளை உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மிஸ் ஆச்சுன்னா இல்லை உங்களுக்கு தெரியாமல் யாராச்சும் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அவங்க யாருன்றதையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? அதையும் கண்டுபிடிக்கலாம். எப்படி? இன்றைக்கி நம்ம சூப்பர் ஆப்பில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்க தமிழ் டெக், என்னுடைய பேர் தமிழ். வாங்க இன்றைக்கி டெக்கில் போகலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய ஆப்புடைய லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆக்சஸ் எல்லாம் கேட்கும். ஆக்சஸ் கொடுத்துருங்க. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இது போல தான் இருக்கும். ஜஸ்ட் ட்ரைனோ அப்படின்னு கொடுத்துட்டு உடனே உங்களுடைய பின்னுடைய பேட்டர்ன் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஃபஸ்ட்டு இரண்டு பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் அதுதான். அதுலேயும் குறிப்பாக இரண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கொஷின் கேட்குது. இது எதற்காக என்னென்னா, சப்போஸ் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கொஷினுக்கு நீங்கள் கரெக்டான பதில் சொன்னால் தான் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ண முடியும். அப்புறமா தான் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுடைய லாக்குக்கு ஒரு புதுசாக ஒரு லாக் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த லாக்கில் நீங்கள் என்டர் பண்ண நாலு நம்பர் மறக்காதீங்க. அந்த நாலு நம்பர் இந்த நாலு வட்டத்துக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த வட்டத்தை வந்து நீங்கள் பார்த்து மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு வட்டத்துலையும் ஒவ்வொரு வட்டத்தில் மூணு மூணு நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் போடுற நம்பர் அந்த மூணு நம்பரில் எது வேணாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர உங்களை பார்க்குற உங்கள் லாக் ஸ்க்ரீனை பார்க்குற மற்றவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க உங்கள் லாக் ஸ்க்ரீனையே பார்த்தாலும் அதை அவங்க ட்ரை பண்ணும் பொழுது தப்பாக தான் என்டர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒவ்வொரு தடவையும் இந்த நம்பர் மாறிட்டே இருக்கும். ஸோ மூணு தடவை வந்து யாராச்சும் இதை தப்பாக என்டர் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துரும். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை 30 செகண்டுக்கு யாருமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. 30 செகண்ட் கழிச்சு நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே ஏற்கனவே நான் வந்து மூணு தடவைக்கு மேலே யார் தப்பாக போடுறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபோனை அன்லாக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபோனை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சிருக்கு. ஸோ நமக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படின்றது போல கேட்குது. வேணாம்னா நீங்கள் வேணா கொடுத்துக்கலாம். ஒரு லாக் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு இந்த ஆப்ஷனும் இருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ். ப்ளஸ் உள்ளே போயிட்டு இதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்து இந்த ஃபோட்டோஸில் வந்து எடுத்திருக்காங்களா, யாரெல்லாம் வந்து நீங்கள் இருக்குது அப்படின்றத ஓவராலாக உங்கள் ஃபோன்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்து அந்த இமெயில் அட்ரஸ்க்கும் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்னாப்பை வந்து நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி வச்சிடலாம். சப்போஸ் உங்களுடைய ஃபோன் தொலைஞ்சி போனாலோ யாராச்சும் தப்பாக ஆக்டிவேட் பண்ணும்பொழுது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மெயில் அட்ரஸ்க்கு அவங்களுடைய ஃபோட்டோஸ் ஈஸியாக வந்துடும். நீங்கள் அதை வச்சு மொபைலில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இது போல் லைவ் வால்பேப்பர்ஸும் வந்து செட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்லேயே வந்து இதுக்கான சப்போர்ட்டும் இருக்குது இந்த லாக் ஸ்க்ரீனில். கீழேருந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல விதமான ஷார்ட்கட்ஸ் வரும். இந்த ஆப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்க்குள்ளே மேஜிக் அப்படின்ட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து நம்ம பட்டன்ஸை அழுத்தி வந்து ஒவ்வொரு இதுமே வந்து டச் பண்ணி வந்து அந்த ஆப் லாக் பண்ணுறதோட பேட்டர்ன் வந்து சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதே பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இரண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்ஸை வச்சு பேட்டர்ன் லாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நார்மலான பேட்டர்ன் லாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதன் வாயிலாக உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் பட்டன்ஸை தேடி தேடி வந்து யூஸ் பண்ணுறதை விட பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பர்டிகுலர் வெதர் ரிப்போர்ட் வந்து நீங்கள் செக் பண்ண உங்களுடைய லொக்கேஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வெதர் எப்படி இருக்குது அப்படின்றத டேரெக்டாக நீங்கள் லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்துக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் டிஃபால்ட்டாக ஒரு ஆப் லாக் இல்லை ஒரு நல்ல ஆப் லாக் அப்படின்னும் பொழுது உங்கள் லாக் ஸ்க்ரீனை ப்ரொடெக்ட் பண்ணுற இதே ஆப் மூலமாக நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஸையும் வந்து லாக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ஆப்பை வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆப் லாக்கை விட இந்த ஆப் லாக் வந்து அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஆப்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் கொடுக்கும்பொழுது டேரெக்டாக வந்து வெதரையும் வந்து வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டும் ஆகும். ஸோ ஓவராலாகவே ஒரு நல்ல தீம் நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் இருக்கும் இது போல். ஸோ ஒரு நல்ல லாக் ஸ்க்ரீன் நீங்கள் ஒரே ஆப் மூலமாக ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன இந்த பர்டிகுலர் ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பில் நான் சொன்னது போலவே ஒன்றுக்கு இரண்டு மூன்று ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சிருக்கா? இந்த வீடியோவில் நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் அது என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த ஆப் போலவே இன்னும் பல விதமான சூப்பர் ஆப் சீரீஸ் நீங்கள் இன்னும் தொடர்ந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.